வாய் புண்ணுன்றது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இயல்பான நோய் தான். இது பார்த்திங்கன்னா ஏன் வருது, அப்புறம் இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நோயால் அவதிப்படுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 1 மந்தில் வந்து ஒரு தடவையாவது இந்த நோயின்றது வரும். அதாவது உதட்டு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப கொப்பளம் வந்து வெடித்து எந்த ஒரு சாப்பாடும் ஒரு வாரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப இரிட்டேஷன் பண்ணிடும் அந்த ஒரு டிசீஸுன்றது. அதை பார்த்திங்கன்னா எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும், ஒரு வாரத்தில் இந்த வாய்ப்புன்னுன்றது உங்களுக்கு சரியாக போயிடும். 100% ஷோரிட்டி நான் தரேன். நான் சொல்கிற ஒரு 3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே கண்ணை வச்சு கொஞ்சம் கீழே பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா இல்லைன்னு அப்படின்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லிக்கும் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்புன்னு வந்து எதனால் எல்லாருக்கும் வருது அப்படின்றத பார்த்துடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்னால் இந்த வாய்ப்புன்னுன்றது வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து விட்டமின் குறைபாடு வந்து இருக்கிறதுனால அந்த வாய்ப்புன்னுன்றது நிறைய பேத்துக்கு வரும். சில பேருக்கு வந்து பாடி ஹீட்னால் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் கம்மியாக இருக்கிறதுனால இந்த நோயின்றது அதிகமாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இந்த ஒரு பிரச்சனைகள்னால இந்த வாய்ப்பு நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ், வாய்ப்புண்ணை குணமாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து நிறைய குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 டம்ளராவது நம்ம தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புண், அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெலாம் சரியாகும். தேங்காய் பால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை எடுத்துக்கிட்டு ஒரு அந்த துருமணையில் பிடிச்சி துருவுங்க. துருவுனிங்கன்னா அந்த தேங்காய் அந்த தூள் வந்து நமக்கு துருவல் வந்து கிடைக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டியில் புளிஞ்சி எடுத்துக்கோங்க. புளிஞ்சோடனே நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் பால் கிடைக்கும். அந்த பாலை பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் சக்கரை கலக்காமல் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு அந்த புண் சீக்கிரமாக குணமாகும். சக்கரை கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கல்லாம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா அந்த புண்ணை சீக்கிரமாக ஆறவிடாது. அதனால சக்கரை கலக்காமல் இந்த பாலை வந்து 1 நாளைக்கு 3 தடவை குடிச்சிங்கன்னா உங்கள் வாய்ப்புன்றது கண்டிப்பாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா அது பண்ணதுக்கு அப்புறமே ஒரு 2 ஹவர் கழித்து ஒரு சால்ட் வாட்டரில் வாய் கொப்பிளிங்க. அதாவது ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டில் வந்து ஃபுல்லாக கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வாய் இருந்து கொப்பளிச்சிட்டா போதும், உங்களுக்கு வாய்ப்புன்றது சரியாகும். கொஞ்சம் இது பண்ணும்போது நம்ம வாய் உதட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எரிய ஆரம்பிக்கும். அந்த புண்ணில் வந்து சால்ட் வாட்டர் படும்போது அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இதை டெய்லிக்கும் இது மாதிரி நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புன்றது கண்டிப்பாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புன் வந்து உங்களுக்கு இன்னமும் சரியே ஆகலை அப்படின்னா நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு சொட்டு நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அந்த உதட பிடிச்சி இழுத்து அந்த புண்ணு இருக்க இடத்துல ஒரு சொட்டு நம்ம வச்சிட்டாலே போதும், ஈஸியாக வந்து சரியாயிடும். இதை பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் நீங்கள் நைட்டு தூங்கும் போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை அந்த புண்ணு இருக்க இடத்துல ஒரு சொட்டு விட்டுட்டாலே போதும். அது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டே நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வாய்ப்புன்னு வந்து குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹனி. ஹனியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புண், அப்புறம் தொண்டைப்புண், அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெலாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதனால் தேனும் டெய்லிக்கும் உங்கள் டயட்டில் வந்து சேர்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலோவரா ஜூஸ். இது எல்லாருக்குமே ஒரு தெரியும், கத்தாழை ஜூஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கத்தாழை ஜூஸ் வந்து நம்ம குடிக்கும் போது ரொம்பவே கசப்பாக இருக்கும். இதை நம்ம டெய்லிக்கும் குடிக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புன் வந்து குணமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி வந்து ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா இது குடிக்கிறதுனால உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே கூல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மறக்காமல் இந்த கத்தாழை ஜூஸ்ன்றது டெய்லிக்கும் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாய்ப்புன்றது மறைஞ்சு போயிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ், இது எதுவுமே எனக்கு பண்ணி சரியாகலடா வாய்ப்புன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இளநீ குடிங்க. அந்த வாய்ப்புண் அந்த உதட்டில் வந்து அந்த இளநீர் தண்ணி படுற மாதிரி நீங்கள் டெய்லிக்கும் இளநீ குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகும். இளநீரில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி அது ஒரு சாதாரண தண்ணி தான் நினச்சிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் அது குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கலாம், நிறைய நீர் சத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், வேறு ஒரு நான் சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல பையனாக இருக்கானே, இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனுக்கு ஏதாவது ஒரு நம்ம பண்ணி ஆகணுண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்னோண்டு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க.
நீங்கள் இதை 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டதுனால எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கும். மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், லவ் யூ ஆல். வேறு வீடுகளில் நாங்களே சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.